ஸ்ரீலங்காவினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலை போலத்தான் ஸ்ரீலங்காவினுடைய இனப்பிரச்சனை தொடர்பான பேச்சுக்களிலும் சேம் சைட் கோல் போடுவது போல அரசியல் தலைவர்களினுடைய கருத்துக்கள் இப்போது இருக்கின்ற கள நிலவரங்களை நன்கு அறிந்து தம்முடைய இருத்தலுக்கு ஏற்றவாறு கருத்துக்களை வடிவமைத்து அதை மக்கள் அசைக்க முடியாதவாறு நம்பத்தான் வேண்டும் என்கின்ற அளவிலான மிக கூர்மையான கருத்துக்களை உருவாக்கி அதை மக்கள் மன்றில் விடுவதில் தலைவர்கள் சட்ட நிபுணர்களாக ஒரு தேர்ந்த நீதிமன்றத்தின் முன்னால் ட்ரையல் அட் பார் வழக்கு விசாரணையில் ஜிஜி பொன்னம்பலம் வைத்த வாதங்களைப் போல கச்சிதமான வாதங்களை வைத்து தங்களுடைய கருத்துக்களை நிறுவ முயற்சி எடுக்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு சிறந்த கருத்துக்களை எல்லாம் வைக்கின்ற அவர்கள் செயற்பாட்டு ரீதியாக எதையாவது செய்தால் வரலாற்றில் தாங்கள் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கலாம் என்பதை கண்டுபிடிக்க முடியாதவர்களாகவும் நரி எப்படி ஏமாற்றி பிழைக்குமோ அதுபோல சட்ட நிபுணர்களினுடைய ஒரு பிழைப்பு வாதம் போல இலங்கையினுடைய இனப்பிரச்சனையும் செல்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டிய அளவிற்கு இன்றைய ஸ்ரீலங்காவினுடைய இனப்பிரச்சனை தொடர்பான பேச்சுக்களினுடைய செய்திகளின் தலைப்புகள் இருக்கின்றன. முதலாவதாக தமிழர் கூட்டமைப்பில் இருந்து எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நம்பிக்கை இல்லாமலே போகின்றோம் என்று நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்து ஏன் ஆபத்தானது என்பதை பின்னர் பார்க்கலாம். ஆனால் அவர் கூறியிருக்கும் மற்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்வது போன்ற அருமையான தோற்றப்பாட்டை தருகின்றன. 10ஆம் திகதி நாங்கள் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக முன்னர் பேசிய அடிப்படையில் நமக்கு செயற்பாட்டு ரீதியான நம்பிக்கை தரும் செயல்கள் எதையும் ரணில் விக்ரமசிங்க இதுவரை செய்யவில்லை. எனவே எப்படி பேசி முடிவு காணப் போகின்றோம் என்பதற்கு நம்பிக்கையான செயற்பாட்டு நடவடிக்கைகள் அரசு தரப்பில் இருந்து வரவில்லை. எவ்வாறு வரவில்லை என்றால், முன்னர் அரசியல் கைதிகளில் 5 பேர் விடுதலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கா. ஆனால் அதற்கான செயற்பாட்டு நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை. இரண்டாவதாக, காணிகளை குறிக்கப்பட்ட அளவிற்கு விடுவிப்பதாக கூறியிருந்தார். அதற்கான நடவடிக்கைகளும் எதுவுமே நடைபெறவில்லை. இவ்வாறு அன்று பேசியதற்கும் 10ஆம் திகதி பேசப்போவதற்கும் இடையில் எதையாவது நாங்கள் செய்திருக்கின்றோமா என்று பார்த்தால், இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற கால அவகாசம் ஏறத்தாழ 1 மாதம் போல இருக்கின்றது. இதற்குள் எதையும் செய்யாதவர்கள் எப்படி சுதந்திர தினத்திற்கு முன்னதாக 10ஆம் திகதிக்கும் மாசி 4ஆம் திகதிக்கும் இடையில் செயற்பாட்டு ரீதியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்கள் என்று நம்புவது? ஆகவேதான் நம்பிக்கை இல்லாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்ற பொழுது 2 தளங்களில் தமிழர் கூட்டமைப்பு பேசுவதாக சொல்லுகின்றார். 1, ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் அதிகாரங்கள் அரசியலமைப்பில் செய்யப்பட்டபடிதான் இருக்கின்றது. அவற்றை செய்யாமல் ஸ்ரீலங்கா அரசு வெறும் எழுத்தில் வைத்துக் கொண்டு பயன்படுத்தாமலே இருந்து வருகின்றது. அவ்வாறான பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற தமிழர்களுக்காக இயற்றப்பட்ட அந்த சட்டங்களை முதலில் செயற்பாட்டு சட்டங்களாக கொண்டு வாருங்கள், எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கின்றது என்று அதை வலியுறுத்துவது தங்களுடைய முதலாவது கட்ட பேச்சு. இதை முன்னர் சிபி விக்னேஸ்வரன் அவர்களும் கூறியிருந்தார். இரண்டாவதாக, நிரந்தர அதிகார பகிர்வு என்றால் என்ன? அதை தர வேண்டும், அதை திருப்பி பெற முடியாதவாறு தர வேண்டும் என்று முன்னர் சம்பந்தன் அவர்கள் அதை வலியுறுத்தி இருந்தார். இந்த 2 தளங்களிலும் தங்களுடைய பேச்சுக்கள் அமைய இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்துக்களை ஏமாந்து போன நீதிபதிகள் போல மக்கள் கேட்டுக்கொண்டு இருந்து இந்த வக்கீல்களினுடைய வாதம் சரியென்று தீர்ப்பு வழங்கிவிடக்கூடிய சூழ்நிலைதான் இருக்கின்றது. இந்த இடத்தில் தருகின்ற மற்ற விளக்கங்கள் தான் இதில் இருக்கின்ற பலவீனங்களை காட்டுகின்றது. ஆனால் வாதங்கள் அசத்துகின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கு பெறவில்லை என்று நாளை ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது பங்கு பெற்று செல்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இதற்கு முன்னர் இதே ரணில் விக்ரமசிங்காவுடனும் மைத்திரிபால சிறிசேனாவுடனும் நல்லாட்சி அரசென்று கூறி மைத்திரிக்கு வாக்களியுங்கள் என்று கூறி அவர்களுடன் பல ஆண்டுகள் தேன் நிலவு கொண்டாடிய பொழுது அவர்களினுடைய அரசியலமைப்பு தீர்விற்காக அவர்களுடன் சேர்ந்தியங்கி ஏமாந்து போன பழி தமிழ் மக்களை
ஏமாற்றிய பழியாகவே இருக்கின்றது. அந்த பழி இன்னமும் தீரவில்லை. அப்படி இருக்க இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் இருந்தால் தமிழ் மக்கள் பழி சுமத்துவார்கள் என்று எப்படி கூறுவது? அன்றும் பேச்சுவார்த்தைக்கு சென்றீர்கள், எதுவும் கிடைக்கவில்லை. இன்றும் செல்கின்றீர்களே, எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று நீங்களே சொல்லுகின்றீர்களே. அப்பொழுது எதற்காக இங்கே செல்லுகின்றீர்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழும்ப முடியாதவாறு மக்கள் குறை சொல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் செல்கின்றோம் என்று மக்களின் தலையில் போட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, தீர்வு வரவில்லை என்றால் அந்த பழியை ரணில் விக்ரமசிங்காவே ஏற்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏன் ரணில் விக்ரமசிங்கா ஏற்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள்? அந்த தீர்வு திட்டம் வெற்றி பெறுமாக இருந்தால் அந்த வெற்றிக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை, அது ரணில் விக்ரமசிங்காவிற்குரிய வெற்றி தான் என்று தமிழர் கூட்டமைப்பு மக்களிடையே கூறப்போவதில்லை என்பதும், நாம் வெற்றி பெற்றோம் என்று யாழ்ப்பாணத்தில் மாறுதட்டும் என்பதும் தெரிந்த விடயமாக இருக்கின்றது. எனவே தோல்விக்கு ரணிலும் வெற்றிக்கு தமிழர் கூட்டமைப்பும் என்கின்ற இந்த இடம் பொருந்தி வருமா என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக சர்வதேசத்தை ஏமாற்றும் வேலையை அரசு செய்யுமாக இருந்தால் அதனால் உண்டாக போகின்ற பாதிப்புகளை இந்த அரசே சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இது சரியான வாசகம்தான். ஆனால் சர்வதேசம் இந்த இடத்தில் என்ன நினைக்கும்? நாங்கள் நம்பிக்கை இல்லாமலே பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றோம் என்கின்ற அரசியல் தலையங்கங்களை பத்திரிகைகளில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட சகல நாட்டு தூதராலயங்களும் நன்கு வாசித்திருக்கும். அவர்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக தெரியும். ஓர் உதைபந்தாட்ட போட்டிக்கு வெற்றி பெற மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டு களமிறங்குகின்றவர்கள் அந்த உதைபந்தாட்ட போட்டியில் நிச்சயமாக தோல்வியடைந்து தம்மை நம்பி இறக்கியவர்களையும் தோல்வியடைய செய்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவேதான் இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறப்போகின்றோம் என்று கூறி ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்கள் ஏமாற்ற முடியாதவாறு பொறிகளை அமைத்து நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருந்தால் மேலை நாடுகள் இந்த பேச்சுவார்த்தை குழம்பியிருந்தால் ரணில் விக்ரமசிங்காவினுடைய தலையில் போட்டுவிடும். ஆனால் இப்பொழுது நான் நம்பிக்கை இல்லாமலே போகின்றோம் என்கின்ற பொழுது தமிழ் தலைவர்கள் நம்பிக்கை இல்லாமலே பேச வந்தால் எப்படி அது வெற்றி பெற முடியும் என்று ரணில் கூறுகின்ற பொழுது மேற்கு நாடுகள் ரணிலின் பக்கமாக திரும்பக்கூடிய அளவிற்கு நுணலும் தன்வாயால் கெடும் என்கின்ற விதமாக தமிழர் கூட்டமைப்பு தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றதா என்பதை அவர்கள்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேவேளை ரணில் விக்ரமசிங்கா ஏமாற்றுவாராக இருந்தால் மக்களுடன் இணைந்து நாங்கள் போராட தயங்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் மக்கள் மறுபடியும் ஏமாளிகளாகி விடுவார்களா தெரியவில்லை. ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 75 வருடங்களாக ஏமாந்து ஏமாந்து யாழ்ப்பாணம் வந்து போராட்டம் போராட்டம் என்று கூறியது அவர்களுக்கு களைத்து விட்டது. இனிமேல் தமிழர் கூட்டமைப்பு ஏமாந்து திரும்புமாக இருந்தால் மக்களுடைய போராட்டம் தமிழர் கூட்டமைப்புக்கு எதிராகத்தான் திரும்பும் என்கின்ற கள நிலவரம்தான் இப்பொழுது இருப்பதை புரிந்து கொண்டுதான் மக்களுடன் இணைந்து போராடுவோம் என்று கூறுகின்றார்கள். மக்கள் இவர்களுடன் இணைந்து போராட இப்பொழுது தயாராக இல்லை என்பதை இலங்கையினுடைய பத்திரிகைகளினுடைய ஆசிரியர் தலையங்கங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை கூட ஆசிரியர் தலையங்கத்தில் இந்த தடவை தமிழர் அணி தங்களுடைய பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறாவிட்டால் மக்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று எழுதியிருக்கின்றது. இதை நாம் சொல்லவில்லை, இலங்கையினுடைய பத்திரிகை ஒன்றே கூறியிருக்கின்றது. ஆகவேதான் இந்த விவகாரத்தில் தமிழர் கூட்டமைப்பு தங்களுடைய இருத்தலுக்கான கருத்துக்களையே சட்டத்திறனிகளாக வடிவமைத்து சபைப்படுத்துகின்றது. ஆனால் இதை போராடி வெல்வோம் என்கின்ற ஒரு சிறந்த அரசியல் யுனிக்கான ராஜதந்திர போர் வீரர்களாக களத்திற்கு சென்று இதை வெற்றி பெற்று தமிழ் மக்களுக்கு ஒரு வெற்றியை வழங்கி நொந்து போய் இருக்கின்ற மக்களுக்கு இனிமேலும் தோல்வியை கொடுக்க போகின்றோம் என்றும் மக்களை இணைத்து இனிமேல் தான் போராட போகின்றோம் என்றும் 75 வருடங்களுக்கு பின்னரும் கூறுகின்றார்கள் தமிழ் தலைவர்கள் என்றால் அது சிங்கள தலைவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஏமாற்றை விட மிகப்பெரிய ஏமாற்று அல்லவா என்பதை இந்த செய்திகளிலிருந்து வடித்தெடுக்க முடிகின்றது. இது டியூப் தமிழின் செய்திக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.